நட்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு நட்பவி அருணின் இனிமையான வணக்கங்கள். இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. சிம்மராசி அன்பர்கள், எப்போதுமே உங்களை வந்து முதன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். அப்போ குருவானவர் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அமர்றாரு. அப்போ பத்தில் அந்தணன் வந்தால் பல அவதிகள் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ அதனால் அப்போ அவதி நிறையா இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நினச்சி பயப்பட வேண்டாம். உங்களுடைய சுய தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சரிங்க, அப்போது தசாபுத்தி ஒருவேளை சரியில்லை. அப்போ கோச்சாரமும் வந்துன்னா பத்தாம் இடமான குரு பத்தாம் இடத்தில் வராரு. இப்போ எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, தொழில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஏற்படும். அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போதைக்கு இருக்குங்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர்மையாகவும் கவனமாகவும் இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலதாமதம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது சார். சரி, இதை தவிர பாசிட்டிவான விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போது குருவோட பார்வை பத்தாம் இடத்துலேருந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துக்கு வந்து பார்க்குறாரு. அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுதுக்கு இருக்குது குருவானவர் பத்தாம் இடத்துலேருந்து. அடுத்தபடியாக அவங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை வந்து பார்க்குறாருங்க. அப்போது வண்டி வாகனத்தில் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது பஞ்சர் ஆகி இல்லை வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதே காலகட்டம். எப்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமே எடுத்துக்கலாம். சரி, அப்போ குரு பார்வை அந்த இடத்துக்கு படும்போது என்ன சாரகம் ஆகும் அப்படின்னா, இந்த வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடும். அப்போது வாங்கக்கூடிய முயற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுவீங்க. வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா இந்த குரு பயிற்சியாக தான் இருக்கணும். அதேமாதிரி சுப விரய செலவுகள், இப்போ வண்டி வாகனத்திற்கோ இல்லை உங்களுடைய தாயாருக்கோ செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் சுப விரயமாக தான் இருக்கும். குருவோட பார்வை அடுத்தது ஆறாம் இடத்துக்கு வந்து கிடைக்குது. அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய் மாமன் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போதைக்கு இருக்குங்க. கேட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்போ லோன் வாங்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் வண்டி வீடு கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது அதிக கடன் அப்படின்ற மாதிரி வாங்க வேண்டாம். ஏதாவது தொழிலில் இடர்பாடு கொடுக்கறதுனால அப்போது வருமானம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை கட் ஆகலாம், இல்லை அப்படின்னா குறையலாம். அப்போது அதில் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த இடம், அப்போது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம், அப்போது உங்களுடைய பிறந்த இடத்துக்கு நோக்கி ஒரு நாளாவது போவீங்க இல்லை அப்படின்னா அங்கே போய் ஒரு நாளாவது சுற்றி பார்த்துட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சியாக தான் இருக்குங்க. கால்நடைகள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கும் பொழுதோ நாய் அப்படின்ற மாதிரி குறுக்க வரும் பொழுதோ மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும். இப்போ அது கிராஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கால்நடைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வரும். அதேபோல் ஆண்களுக்கு பெண்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு, ஏதாவது ஒரு கலக்கம் அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சியாகவும் வருதுங்க. ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடை இல்லைனா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பிக்கப் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுக்கலாங்க. இந்த குருவோட பார்வை இது நாள் வரைக்கும் உங்களுடைய ராசியான சிம்ம ராசிக்கே இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது குடும்பஸ்தானத்துக்கு மாறுது. இப்போது உங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எப்படி சார் இருக்கும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு மது மாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தற்கொலை எண்ணம் அப்படின்ற மாதிரி கொடுக்குற வரைக்குமே உங்களுடைய தசாபுத்தி சரியில்லைனா இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அப்போது நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும். அது எப்படி மாற்றணும், உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்துலையோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் பக்கமாக இருக்கோ அங்கே முதியோர் இல்லம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு உண்டான பணிவிடைகள் அப்படின்ற மாதிரி செய்யலாம். இல்லை சார், எங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு
உங்கள் மனசு எப்போலாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுதோ டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஆன்மீக ஸ்தலத்தில் போயிட்டு உட்காந்துடணும். அந்த மாதிரி பண்ணலாம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வம், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை குலதெய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஐந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் அதே போல் எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் குரு வரதுனால உங்களுடைய குல தெய்வத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு குரு பயிற்சியாக அமையும் என சொல்லிக்கொண்டு என்னுடைய குருவான ஸ்ரீ காகபஞ்சனையும் ஸ்ரீ பகலா தேவியும் வேண்டிக் கொண்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும் என உங்களிடமிருந்து விடைபெறுவது நட்பவி அருண்ஜி. நன்றி, வணக்கம்.